பத்து தல படத்தோட அப்டேட்டை இயக்குனர் கிருஷ்ணா வெளியிட்டிருக்காரு. அதாவது அது எந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சிம்புவுக்கு வில்லனாக கௌதம் மேனன் நடிக்க இருக்காராம். சிம்புவை வச்சு கௌதம் மேனன் விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா, வெந்து தணிந்தது காடு போன்ற படங்களை இயக்கி இருக்காரு. இதில் வெந்து தணிந்தது காடு படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகவும் இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு பத்து தல படத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா சென்னை, கர்நாடகா, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பத்து தல படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறதால எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. கன்னடத்தில் மெகா ஹிட் அடித்த மஃப்டி படத்தோட ரீமேக்காக தான் பத்து தல திரைப்படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கிருஷ்ணா தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் பத்து தல படத்தோட வில்லனாக இயக்குனர் கௌதம் மேனன் நடிப்பார் அப்படின்ட்டு இயக்குனர் கிருஷ்ணா அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அச்சம் என்பது மடமேடா, மலையாளத்தில் ஹிட் அடித்த ட்ரான்ஸ் உள்ளிட்ட படங்களில் கௌதம் மேனன் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். இப்போ பத்து தல படத்தில் கௌதம் மேனன் வில்லனாக நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற இந்த பத்து தல திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. செப்டம்பரில் வெந்து தணிந்தது காடு, டிசம்பரில் பத்து தல. சிம்பு ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒரு மிகப்பெரிய விருந்தா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.